ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒன்று, இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, க்ரீன் சில்லி ஒன்று, டேஸ்ட்டுக்காக க்ரீன் சில்லி ஒன்று எடுத்துருக்கேன். கொத்தமல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, நாலு வரமிளகாய். தேவையான மசாலா: ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து சிக்கன் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் அப்படியே வணங்கட்டுங்க, நம்ம அதுக்குள்ளே பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா தக்காளி போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அடுத்து இஞ்சி பூண்டு, வரமிளகாய் நாலு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மிளகு, பட்டை அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க, ஆனால் ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி வணக்கிக்கலாம். அடுத்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, நான் கல் உப்பு போடுறேன், இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க, அது நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். நம்ம பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அதை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது நல்ல குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. குழம்பு அதிகமாக வேணுங்கிறவங்க அப்படியே விட்டுருங்க. இல்லை இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்ச நேரம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டே இருங்க, நல்லா திக்காக வரும். அவ்வளோதாங்க, ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.